ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, உளுந்த மாவில் வந்து இனிப்பு வடையும் கார வடையும் பார்க்க போகிறோம். உளுத்தம்பருப்பு வந்து உங்களுக்கு தேவையான உளுத்தம்பருப்பு, நான் வந்து கால் கிலோ உளுத்தம்பருப்பு போட்டிருக்கிறேன். இந்த உளுத்தம்பருப்பை ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. உளுந்த மாவு வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இனிப்புக்குன்னு சொல்லிட்டு வெங்காயம் சேர்க்காமல் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது பாருங்கள், வெங்காயம் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம்லாம் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இனிப்பு வடிக்கணும்னு ஸ்டவ்வில் வெறும் வடை, உப்பு எதுவுமே சேர்க்காத வெறும் வடை இப்போ இதை போட்டுட்டேன். இனிப்பு வடைக்கு வடை ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பாருங்கள், இதுக்கு வந்து இந்த பக்கம் வெல்லம் ஒரு கட்டி வந்து நல்லா பொடி பொடியாக நுணிக்க வச்சு அதில் ஏலக்காய் போட்டு பாகு கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம இனிப்பு வடைக்கு வடையெல்லாம் போட்டு எடுத்தாச்சு. இப்போ இதை பாருங்கள், பாகுல போடுறோம். பாகு ரெடியாக இருக்குது. இந்த வடையை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இது போட்டுட்டு ஒரு கால் மணி நேரம் ஊறட்டும். இப்படி ஊறினா தான் இந்த பாகு வந்து அந்த வடையில் நல்லா கலக்கும், சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும். அடுத்து பாருங்கள், நம்ம கார வடைக்கு வடை வெந்திட்டுருக்கு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வடை பாருங்கள், வெள்ளத்தில் ஊற வச்ச வடை வந்து ரெடியாகிச்சு. சீப்பர் ரெடியாகிச்சு. இந்த பக்கம் பாருங்கள், கார வடி ரெடியாகிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.